हेलो फ्रेंड्स नान उंगल बाला पेसुरेन टीएनपीएससी एग्जाम रिलेटेडा वंदु ओरु प्रेस रिलीज वंदु वेलियिट्टिरुक्कांगा 2022 ओड फर्स्ट प्रेस रिलीज ओकेवा तमिलनाडु अरसु पणियाळर तीर्वाणयत्तिल इरुंदु फर्स्ट प्रेस रिलीज वंदु 6/1/2022 इन्नैक्कु वंदु रिलीज पण्णिरुक्कांगा एन्नन्नु पाथींगना तमिलनाडु अरसिन செய்தி வெளியீடு எண் 32 6/1/2022 ஊரடங்கு நாளன்று போட்டித் தேர்வுகளுக்கு செல்பவர்களுக்கு அனுமதி என்ற தலைப்பில் வழிகாட்டுதல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஏன்னா கவர்மெண்ட் வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் லாக்டவுன் சொல்லியிருந்தாங்கல்ல அதனால் சண்டே ஃபுல் லாக்டவுனாக இருந்தால் கூட யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறவங்க வந்து எழுத போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா போட்டித் தேர்வுகளுக்கு செல்பவர்களுக்கு அனுமதி என்ற தலைப்பில் வழிகாட்டுதல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து தேர்வாணையத்தால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த 8/1/2022 அன்னைக்கு முற்பகல் மற்றும் பிற்பகல் காலை மற்றும் மதியம் நடக்கக்கூடிய அந்த சனிக்கிழமை அந்த எக்ஸாமும் 9/1/2022 முற்பகல் மற்றும் பிற்பகல் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்படக்கூடிய அந்த எக்ஸாமும் நடத்தப்படுவதாக இருந்த கீழ்கண்டத்து எழுத்து தேர்வுகள் எவ்வித மாற்றமும் இன்றி ஓகேவா சிம்பிளாக என்னென்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து எந்த விதமான மாற்றமும் இன்றி நடக்கும்ட்டு சொல்லிட்டாங்க ஓகேவா அதோடைய எக்ஸாம் வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு சார்நிலை பணிகளில் அடங்கிய கட்டிடக்கலை ஸ்லாஷ் திட்ட உதவியாளர் ஒருங்கிணைந்த புள்ளியியல் சார்நிலை பணிகளில் அடங்கிய பதவிகள் ஸ்டாட்டிக் எக்ஸாம் 9ஆம் தேதி ஓகே இந்த ரெண்டுமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து சண்டே வந்து லாக்டவுன் ஃபுல் லாக்டவுன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியும் வந்து நேற்று வந்து நாளைக்கு வந்து டேட் சொல்கிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேவா இப்போ வந்து காலையில் இன்னைக்கு காலையில் வந்து லாக்டவுன் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சில ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க சண்டே வந்து எக்ஸாம் எழுத போவாங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி அந்த டேட்லேயே வந்து நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ எக்ஸாம் வந்து போஸ்ட்போன்ட் ஆவதற்கான வாய்ப்பே கிடையாது எக்ஸாம்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அடுத்தடுத்தது நோட்டிஃபிகேஷனும் வந்து வரும் எக்ஸாம் நடக்கும் அதனால் வந்து படிக்கிறவர்கள் வந்து ரெகுலராக வந்து படிங்க லாக்டவுன் வந்துடும் படிக்காமல் இருந்தீங்கன்னா நஷ்டம் வந்து நமக்கு தான் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை